அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி வாழ் தமிழ் மன்ற நண்பர் ஒரு கேள்வி. சவுதி அரேபியாவுக்கு வந்த ஃபேமிலியில் உள்ள பாஸ்போர்ட்டு மிஸ் ஆயிடுச்சு. விசிட் விசாவில் வந்த ஃபேமிலிக்குள்ள பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஆல்ரெடி பஹ்ரைன் விசாவும் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது வந்து விசிட் விசா வந்து எக்ஸ்பைரி நியர்பையில் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்கிறது, பஹ்ரைனுக்கு எப்படியாவது செல்ல முடியுமா, சென்று ரெனியூவல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாஸ்போர்ட் இல்லாமல் வெளியே போக முடியாது. விசா இருந்தாலும் நீங்கள் பாஸ்போர்ட் இல்லாமல் வெளியே போக முடியாது. இது காமன் ரெகுலேஷன்ஸு. இது தவிர்த்து நீங்கள் இப்போ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி நீங்கள் பஹ்ரைன் செல்வதாக இருந்தாலும் அதற்கும் காலதாமதமாகிடும். தற்காலையும் அப்ளை பண்ணி எடுக்கலாம், ஒரு நாளில் கிடைக்கும். இது ஆப்ஷனை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் தவசல் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஏன்னா அது விசா எக்ஸ்பைர் ஆகிடக்கூடாது, இங்கேயும் எக்ஸ்பைர் ஆகிடக்கூடாது, பஹ்ரைனுக்குள்ளுக்கு போகிறதுக்கு ரெகுலேஷன்ஸு அதையும் பார்க்கணும் நம்ம. ஸோ தக்கால் அப்ளை பண்ணி முடிஞ்சால் விஎஃப்எஸ் சென்டருக்கு போயிட்டு தக்கால் அப்ளை பண்ணி விடுங்க. அப்பாயின்மெண்ட் எதுவும் கிடைக்கல, டிலே ஆகுது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ வந்து அந்த தக்காளில் அடிக்க முடியாட்டி, தக்காளில் எடுக்க முடியாட்டி, முதல்ல ஆன்லைனில் ஒரு ரெக்வஸ்ட்டு, தவசல் ரெக்வஸ்ட்டுக்கு இங்கே சவுதி அரேபியா விசாவை வந்து நம்ம ரெனியூவல் பண்ணி ஒரு சேஃப் சைடில் வச்சுப்போம். தவசல் ரெக்வஸ்ட்டில் 1 மந்த்துக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் கேளுங்க. அதற்கு எந்த விதமான டைரக்ட் அப்ரோச்சும் தேவையில்லை. ஸோ ஆன்லைனில் டாக்குமெண்ட்ஸ் தான் அப்லோட் பண்ண போகிறீங்க. நீங்கள் 100 ரியால் பார்டர் நம்பர் கட்டிவிட்டு இன்சூரன்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஆன்லைனில் ஒரு 1 மந்த்துக்கு எக்ஸ்டென்ஷனுக்கு ரெக்வஸ்ட் போடுங்க. அது உங்களுக்கு 1 மந்த் எக்ஸ்டென்ஷன் ஆகிடும். இந்த அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாஸ்போர்ட்டு, நியூ பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பஹ்ரைனுக்கு ட்ரை பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் 3 மாதம் ரெனியூவலுக்கு உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த விஷயத்துக்கு நீங்கள் இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஃபர்தராக சவுதி விசாவும் எக்ஸ்பைர் ஆகாமல் இருக்கிறதுக்கான ஆப்ஷனும் உங்களுக்கு ஓகே ஆகும், சரிங்களா? இப்போது உங்களுக்கு எக்ஸ்பீரியன் நியர்பையில் இருந்துன்னா நீங்கள் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி எடுத்து பஹ்ரைன் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த விசா காலாவதி ஆகிடும். ஸோ அதில் இஷ்யூஸ் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தவசூலில் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி ஆன்லைனில் ரெனியூவல் ப்ராசஸ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட்டுக்கு தக்கால் அப்ளை பண்ணி 1 இயர் விசா தக்கால் பாஸ்போர்ட்டு எடுத்து நீங்கள் அடுத்த ஆப்ஷனை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.